Hello everyone, welcome to our channel. எங்களோட சேனல்ல நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற वीडियोस எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க. சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா எங்களோட ஃபேமிலி இன்ட்ரோ. அதுக்கு அப்புறம் நாங்க ஏன் கனடா வந்தோம் அப்படிங்கறத நாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எங்களோட ஃபேமிலி இன்ட்ரோ பார்த்தறாங்க. என்னோட நேம் ஆனந்தி, என்னோட நேட்டிவ் வந்து ஈரோடுங்க. என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து சக்தி, அவரோட நேட்டிவ் வந்து சேலம்ங்க. நான் படிச்சது எல்லாமே வந்து ஈரோடு தாங்க. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் படித்தது சேலம், அதுக்கப்புறம் அவர் காலேஜ் வந்து சென்னையில் படித்தாரு. ஸோ நாங்கள் வந்து மேரேஜுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே பெங்களூரில் தாங்க ஒர்க் பண்ணோம். அவர் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் நானும் வேறு கம்பெனியில் தாங்க ஒர்க் பண்ணோம். ரெண்டு பேருமே சாஃப்ட்வேரில் தாங்க இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து சனா வந்து பெங்களூரில் தாங்க பிறந்தாங்க. சனாக்கு வந்து இப்போ 4 இயர்ஸ் ஆகுதுங்க. இசை வந்து இங்கே கனடாவில் தாங்க பிறந்தாங்க. ஸோ இசைக்கு வந்து இந்த மே வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுதுங்க. இதுதான் எங்களோட ஃபேமிலி இன்ட்ரோ. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஏன் கனடா வந்தோம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க. அங்கே வந்து இன்டர் கம்பெனி டிரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்தாங்க. இன்டர் கம்பெனி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா அவரோட கம்பெனி வந்து இங்கே கனடாவில் ஒரு பிரான்ச் இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு வேகன்சி இருந்தது அவரோட டெக்னாலஜியில், அவரோட ரோலில் இங்கே ஒரு வேகன்சி இருந்தது. ஸோ அதனால் வந்து அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறதுனா பண்ணலாங்க, இல்லைனா வந்து நம்ம அங்கே பெங்களூர்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, அவர் வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, அதனால் ஸோ இங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஓகே சொன்னது. நான் வந்து அங்கே என்னோட ஜாப் வந்து குவிட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டேன், எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் குவிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க வந்தோம். ஸோ இனிஷியலாக வரப்போ வந்து என்னோட ஜாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா இங்கே கிடைச்சாலும் கிடைக்கும், மோஸ்ட்லி கிடைக்கலினாலும் கிடைக்காது. ஸோ அதனால் நாங்கள் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. ஸோ ரெண்டுக்குமே ரெடியாகி தாங்க வந்தோம். நாங்கள் கனடா வந்து நவம்பர் 2022 தாங்க வந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு திரும்ப வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போனார். ஸோ அப்போ நானும் சனா, என்னோட ஹஸ்பண்ட் மூணு பேருமே நவம்பரில் தான் இங்கே வந்தோம். ஸோ நான் வந்ததுக்கப்புறம் தாங்க இங்கே வந்து ஜாப் சர்ச் பண்ணேன். ஏன்னா நான் 3 மந்த்ஸ் கன்சீவாக இருந்தேன். ஸோ அதனால் அப்படியே ஒரு 1 மந்த் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் இங்கே டைம் வந்து சேஞ்ச் ஆகலைங்க, அதுலேயே வந்து 1 மந்த் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் இங்கே ஃபுல்லாக வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஸோ 1 மந்தில் வந்து எனக்கு வேறு ஒரு ஜாப் கிடைச்சிதுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஜானில் தான் என்னோடய ஜாப் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ அவர் வந்து எப்பவும் போல் இங்கே வந்தோடனையுமே வந்து கண்டினியூ பண்ணிட்டார். ஏன்னா சேம் கம்பெனி தானே, அதனால் ப்ராஜெக்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இவர் வந்து கண்டினியூ பண்ணிட்டாருங்க. ஸோ இங்கே வந்ததும் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே பயமாக தாங்க இருந்தது. ஏன்னா நியூ லொக்கேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வந்து நியூவாக தான் இருந்தது. ஏன்னா இங்கே ஒர்க் கல்ச்சரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் இருந்து இங்கே கம்பேர் பண்ணுறப்போ வந்து ஒர்க் கல்ச்சர் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து நம்ம ஃபுல்லாக ஃபேமிலிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஏன்னா ஃபுல்லாக அந்த வீக் டேஸில் மட்டும்தான் நமக்கு ஒர்க் இருக்கும். சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி வந்து ஒர்க் பண்ண சொல்ல மாட்டாங்க இங்கே. ஸோ அதனால் வந்து ஒர்க் கல்ச்சர் இங்கே சூப்பராகவே இருக்குங்க. இன்னொரு பயம் இருந்துச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சனா மட்டும்தான் இருந்தாங்க. அதனால் அங்கே ஊரில் இருக்கிறப்போ அப்பா அம்மா மேனேஜ் கூட ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. ஸோ அதனால் மேனேஜ் பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம தனியாக தான் 2 பேபி மேனேஜ் பண்ணணும், அதுவும் டெலிவரி வந்து யாருமே இல்லாமல் தனியாக தான் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் இங்கே ஓகே, ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்ததுங்க. ஸோ எப்படியும் வந்து இசையும் வந்து பிறந்தாங்க, இசை வந்து மேலே பிறந்தாங்க. நாங்கள் ஃபுல்லாக வந்து 2 பேருமே மேனேஜ் பண்ணிட்டோம். ஏன்னா அவரு தான் பெங்களூரில் சனா பிறந்தப்போ வந்து ஸோ அவர் தாங்க கூட இருந்தார், அதனால் ஃபுல்லாக வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு தைரியம் இருந்தது. ஸோ இங்கேயே வந்து மேனேஜ் பண்ணிட்டோம். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இங்கே டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நான் அப்லோட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே கனடா வரப்போ வந்து நிறைய அன்வான்ட் திங்ஸ்லாம் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வரப்போ வந்து என்னென்ன இங்கே கிடைக்கும் கிடைக்காது, என்ன எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, இது வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லைங்க. எல்லாத்துட்டையும் கேட்டோம், பட் வந்து எங்களுக்கு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது. ஸோ என்னென்ன வந்து வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது நான் அதுவும் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதும் எங்களோட சேனலில் நான் வந்து என்னோடய டெய்லி விலாக், அதுக்கப்புறம் வந்து எங்களோட அவுட்டிங், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கெங்கே போகிறோம், ஸோ எந்த என்னென்ன ஃபுட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், என்னென்ன நியூ பிளேஸ் போகிறோம், அதுக்கப்புறம் 2 பேபி வந்து எப்படி வச்சு இங்கே மேனேஜ் பண்ணுறது, ஸோ உங்களோட ஸ்கூலிங்ஸ் வந்து இங்கே எப்படி இருக்கும், இங்கே ஸ்டடீஸ் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாமே நான் வந்து
வர அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ எங்களோட சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.